மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே பயங்கர கோபத்தில் இருக்காங்க நம்மளுடைய காவேரி ஒரு பக்கம். உடனே காவேரி போயிட்டு ரொம்பவே கோபமாக, என்ன நினச்சிட்டு நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நிவியில் வரக்கூடாதுன்னு சொன்னது நீங்கள் தானான்னு சொல்லி ரொம்ப கோபப்படுறாங்க. உடனே நம்மளுடைய விஜய் வந்து, போதும் காவேரி, நீயாவே எதுக்காக இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, நான் எதுக்காக சொல்ல போகிறேன், அப்படியெல்லாம் நான் எதுவும் சொல்லலைன்றாங்க. அப்புறம் ஏன் நிவினோட ஃபோன் சுவிச் ஆஃப்னு வந்தது, நீங்கள் எம்னாவுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு இருக்கீங்கன்றாங்க. உடனே நம்ம விஜய் சொல்றாங்க, இங்க பார், எனக்கு என்ன ஏது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும், நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை கண்டிப்பா பண்ணி முடிப்பேன், உன்னுடைய தங்கச்சிக்கும் நிவினுக்கும் கல்யாணம் நடக்கணும், அதை கண்டிப்பா நான் நடத்தி கொடுப்பேன், நீ எதை நினைச்சு கவலைப்படாம இரு, நீ எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவா இருந்தா எப்படிப்பட்ட இஷ்யூவை நான் இப்படி தூசு மாதிரி தட்டி விட்டுருவேன், புரியுதானாலும் சொல்லி ரொம்பவே கோபப்பட்டு அங்கிருந்து நம்ம விஜய் கிளம்பி போறாங்க. காவேரி ஒரு பக்கம் யமுனாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப யமுனா தைரியமா பேசுறாங்க, எனக்கு விஜய் மாமா மேல நம்பிக்கை இருக்கு, அவர் சொன்ன வாக்கை காப்பாத்துவாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம காவேரி, அப்ப நான் சொன்னதை காப்பாத்த மாட்டேனா, அதுதான் தெரியுது உங்க லட்சணம், நிவின் உங்க மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தா நீங்க இவ்வளவு சொல்லியும் வரலன்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்துல யமுனா காவேரி திட்டிட்டு இருக்காங்க. அதோட பிரம்மவும் முடிச்சிருக்காங்க. இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.